உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த லஞ்சம் ஊழல் எப்படி தோன்றியது, இதில் யார் மூல ஆதாரம் அப்படிங்கிறலாம் ஒரு தகவலை வந்து நம்ம ஒரு பதிவாகவே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னென்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம். ஸோ இதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இந்த ஆர்டிஐ 2005, ஸோ இதில் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அதிகாரம், நமக்கு ஒரு தகவல் தேவை, இதை எப்படி செயல்படுத்தியிருக்கிறாங்க, இதை பற்றி நம்ம கேட்டால் நம்மளாம் கேட்டால் கொடுப்பாங்களா, இதற்கெல்லாம் வந்து ஒரு ஹை லெவலில் ஏதாவது ஒரு அவங்க அதிகாரத்தில் இருக்கணும், இல்லை வந்து நல்ல அரசியல் பவர் இருக்கணும். ஸோ அவருக்கு தான் கேட்பாங்க, நமக்கெல்லாம் இது தேவையில்லாதது, நமக்கெல்லாம் நம்மளாம் கேட்டால் அதெல்லாம் தெரியுமா கொடுப்பாங்களா. ஏன்னா கேட்கணும்னு ஆர்வம் இருக்கும், தெரிந்து கொள்ளணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனால் நமக்கெல்லாம் யார் கொடுக்க போகிறா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இப்படியான இந்த விடயத்தில், இது ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் இது மக்களாட்சி அப்படின்னா மக்களுக்கு அனைத்து விடயமே தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்டிஐ 2005 உருவாக்கப்பட்டது. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005. சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் எந்த தகவல் எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த தகவலை பொதுமக்கள் ஆர்டிஐ மூலமாக கேட்டு பெறலாம். ஸோ இதுதாங்க, இதை எப்படி பயன்படுத்துவது, இதை எதன் மூலமாக தகவல் எப்படியெல்லாம் கோரலாம், இதற்கு ஆர்டிஐ ஆர்வலர்களை எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு இதற்காகவே ஒரு பயிற்சி பலரும் வந்து பல இடங்களில் இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாரையுமே அனைவரையுமே, ஏன்னா சமூகத்தின் மீது அக்கறை உடையவர்கள் இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு இது எப்படியாக இதனை வந்து வழி நடத்த வேண்டும், எப்படியாக இது எடுத்து செல்ல வேண்டும், நம்மளை போன்று பலருக்கும் வந்து இது தொடர்பான சந்தேகங்கள் இருக்கும், அரசு இயந்திரத்தை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை இருக்கும், அவர்களுக்கு நாம் கற்றுக்கொண்ட விடயத்தை எப்படி கொண்டு சேர்ப்பது. ஸோ இதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஒரு 3 நாள் பயிற்சி வகுப்பு நடந்தது. நல்லோர் அமைப்பு மூலமாக அண்ணன் மதுரை ஹக்கீம் அவர்கள் வந்து அவர்கள் எப்படியாக வந்து இதனை எடுத்து செல்லலாம் என்று கிளாஸ் நடத்தினாங்க. 3 நாள் ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு நாளாக அந்த நாள் அமைந்தது. சாதாரணமாக ஏதோ போனோம் வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம போனதுக்கு என்ன கற்றுக்கொண்டோம், ஸோ அப்படியான ஒரு 3 நாள் பயிற்சி வகுப்பு நடந்தது. ஒரு 40-50 பேர் சேர்ந்து போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பிரிவாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சில கேளிக்கைகள், இந்த போதை, ஸோ இப்படியான அந்த ஒரு மனநிலை சிலரிடத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கு வந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விடயம், இங்கே என்ன போதை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ அப்படிங்கிற அந்த ஒரு போதை, இந்த அரசு இயந்திரத்தை, இந்த சமூகம் சார்ந்து ஊழல் லஞ்சத்தை எப்படியாக கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை. ஸோ அவர்களிடத்தில் வந்து எந்த வேறு எந்த ஒரு எண்ணமும் எண்ண ஓட்டமும் இல்லாது சமூக நலன் மட்டுமே இருந்ததை நம்மளால் பார்க்க முடியல, உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்படியான ஒரு 3 நாள் பயிற்சி. ஸோ அந்த 3 நாள் பயிற்சியில் சில விளையாட்டுகள்லாம் நடந்தது. அந்த விளையாட்டுலாம் ஏதோ காமசமான எப்படியோ ஒரு விளையாட்டு, ஒரு ஜாலியான இது அப்படின்னு இல்லை, அந்த விளையாட்டு மூலமாக எப்படி ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணக்கூடியது, ஸோ அப்படியான விளையாட்டுகள் வைக்கப்பட்டது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ விடிய விடிய கோச்சிங் கொடுத்தாலும் பாடம் நடத்தினாலும் தகவல் சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இருந்தார்கள் அவ்வளவு பேரும். ஸோ அதுதான் இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து வந்த உறவுகள். ஸோ இப்படியான ஒரு நிகழ்வில் வந்து நானும் ஒருவனாக கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் ஃபஸ்ட்டு வந்து காமன் மேன் யூடியூபர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு இப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இவ்வளவு உறவுகளையும் சந்தித்து அவர்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்வதற்கும், அடுத்து நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எவ்வளவு இருக்கின்றது அப்படிங்கிறத உணர வைத்ததற்காக அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பல கருத்துக்கள், இதில் வந்து சாதாரணம் இல்லை, கிளாஸ்லாம் நடந்தது. கடைசி நாள் என்னென்னா, இது தொடர்பான ஆர்டிஐ நீங்கள் எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு அதற்கும் ஒரு எக்ஸாம் வைக்கப்பட்டது, தேர்வு வைக்கப்பட்டது. ஸோ அந்த தேர்வு முடிந்து அதன் பிறகு அதில் கலந்து கொண்ட அனைவருக்குமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதில் கலந்து கொண்டோம்னா ஒரு அங்கீகாரம்னு ஒன்று வேணும் இல்லையா, அப்போ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் சரி நமக்கு, ஏன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்டுக்காகவே என்னால் நம்ம இன்னும் நம்மளை மெருகேற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் இல்லையா. ஸோ அப்படியாக கொடுக்கப்பட்டது தான் அந்த சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
இப்படியான ஒரு குழுவே ஒரு சமூக அக்கறையுள்ள நபர்களை ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறது இதில் நான் போனவுடனே நான் தெரிஞ்சு கொண்ட விடயம். இந்த 50 பேர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய சூழலில் வர முடிந்த நபர்கள், வர முடியாதவர்கள் எத்தனையோ பேர். இப்படியான வாய்ப்பு நமக்கும் கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து, ஏன்னா வேறு ஒரு வேலை பழுவு காரணமாக வர முடியாமல் எத்தனையோ உறவுகள். ஸோ அவர்கள் அப்போ இப்படியான சமூக அக்கறையுடன் இருக்கிறாங்க இல்லையா. சரி, ஏன் இப்படியாக இந்த ஆத்தியை வந்து கையில் எடுக்கணும் இவர்களுக்கெல்லாம், ஏன் அந்த எண்ணம் வருகின்றது, காரணம் என்ன? ஒன்று, அவர்களிடத்தில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களில் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு விடயம். இன்னொரு சிலரிடத்தில் இருக்கும் இந்த சமூக கட்டமைப்பை பார்த்து கோபம். ஸோ ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது அந்த கோபம் இருக்கு இல்லையா. ஸோ இப்படியாக இணைந்த கூட்டங்கள் தான் இதில் வெளியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதில் பலரும் கேட்கலாம், அரசு அதிகாரிகளை வந்து திருத்திட முடியுமா, ஊழலை ஒழிச்சிட முடியுமா, லஞ்சத்தை ஒழிச்சிட முடியுமா, இதெல்லாம் வேண்டாத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஊழலை ஒழித்து விட முடியுமா அப்படின்னா ஒழிக்க முடியாது, ஆனால் ஒழித்து வைக்க முடியும். ரைட்டுங்களா, அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ ஏன் ஒழித்து வைக்க முடியும்னா, அப்போ என்னென்னா வேணாம்பா, நம்ம செய்யக்கூடிய ஒரு விடயம் அது வந்து ஆர்டிஎம் மூலம் கேட்கப்படும் போது அதில் நம்ம மாட்டிக்கிடுவோம். அப்போ நம்ம மாட்டினோம்னா நம்மளோட அது போகாது, நம்ம குடும்பத்தில் நம்ம சந்ததிகள் எல்லாருக்குமே அசிங்கம். ஸோ அதனால் அந்த தவறை செய்ய வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஆர்டிஐ வந்து அவருக்கு ஒரு காரணமாக அமையுது இல்லையா. சரி, அதிகாரிகள் எல்லாருமே தப்பு செய்கிறாங்களா, தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா தவறு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல, சரியான நபர்களாக இருக்க வேண்டும் என்று தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பை பார்க்கும்போது அவர்களால் தள்ளப்படுகிறார்கள், ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. அதிலிருந்து அவர்கள் வெளியே வருவது இல்லாத ஒன்றாக மாறிவிடுகிறது. ஒருத்தர் சரியாக இருக்கணுன்னு தான் இன்னொருவர் வேறொருவராக இருக்கும்போது அந்த சரியாக இருக்க நபர்களை வந்து ஒரு கேலி பேச்சுக்கு ஆளாக்கி அவரையும் வந்து அதற்குள் தள்ளிவிடக்கூடிய ஒரு கட்டாய சூழல் அந்த இடத்துல உருவாக்குறாங்க. சரிங்களா, இப்போ ஏன் லஞ்சம் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது, ஏன்னா தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா. இப்போ சமீப காலமாக சில சோசியல் மீடியாக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து வருது பார்த்திங்களா, என்னென்னா இந்த இதற்கு வந்து இவ்வளவு லஞ்சம் கேட்டார்கள், இது லஞ்சம் கொடுத்து வாங்கினார்கள், இப்படியான சில விடயங்கள்லாம் வந்து சமூக வலைதளம் சரி இல்லை வந்து தொலைக்காட்சி செய்தி சேனல்லையும் சரி மாதிரி விடயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஒரு லஞ்சம்னு ஒன்று கொடுத்து தான் ஒரு வேலையை வாங்க முடிகிறது அப்படிங்கிற போது அப்போ அவர் இடத்துல எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும், முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த லஞ்சம் கொடுப்பதற்காக அந்த வேலையை வாங்குவதற்காக அவர் கொடுத்த அந்த லஞ்சத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவார், இவர் பொதுமக்களிடத்தில் லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா அதற்கு அந்த பணத்தை ஈடுகட்ட வேண்டும் இல்லையா, இவர் சம்பளத்தை வைத்து அதை சரி செய்திட முடியாது இல்லையா. எங்கே வந்து இந்த தவறு நடக்குது, நேர்மையற்ற முறையில் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை பெறும் பொழுது அவர் மற்றவரிடத்தில் லஞ்சம் வாங்கி அந்த வேலையை செய்து கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்படி என்னப்பா அந்த வேலையை வாங்கணும், காசு கொடுத்து அந்த வேலையை வாங்கணுமா அப்படின்னா, இன்றைய சமூக சூழல் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு வேலை, ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு சாதாரண 5000 சம்பளம் வேலைக்கு வந்து அரசு வேலைக்காக அவர்கள் போராடி கொண்டிருப்பார்கள். ரைட்டுங்களா, அடித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத போட்டி போடக்கூடிய ஒரு சூழல். அப்போ என்னென்னா ஏதோ ஒரு வேலையை பெற வேண்டும், போராடி 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 பார்த்துட்டு கடைசியில் என்ன 4 பேர் பார்த்து ஒரு 4-5 பேர் என்னன்னாடே, நீ அவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும்டா, இவ்வளோ பார்த்தா கிடைக்கும்டா, நான் இருக்கண்டா, இப்படி எதையாவது ஒன்று சொல்லி அவர்கள் இடத்தில் பணத்தை வாங்குவது. அது சிலர் ஏமாந்து போவதும் உண்டு, தவறான நபர்களுடைய பணத்தை கொடுத்து வாங்க முடியாமல் போன அந்த கதைகளையும் நம்மளால் வந்து சோசியல் மீடியாக்களில் கூட பார்க்க முடியக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அப்போ இப்படி தள்ளப்படக்கூடிய அந்த நபர்கள், அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டே வேலையில் சேருவதற்கு முன்னாடியே அவர்களை வந்து அதற்கு தகுந்தாற்போல் வடிவமைத்து விடுகிறார்கள். அப்போ பணம் கொடுத்து வேலை வாங்கினவங்க மட்டும்தான் லஞ்சம் வாங்குறாங்களா, சரியான முறையில் தகுதியான முறையில் வந்து போஸ்டிங் பெற்றவங்களாம் நேர்மையாக இருக்கிறாங்களா, லஞ்சமே வாங்குறது இல்லையா அப்படின்னா, அந்த இடத்துல தான் என்ன நம்ம சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா 100 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் மட்டும் வந்து சரியாக இருக்கும்னு நினைத்தா முடியுமா, அந்த 99 பேர் சரியான நபராக இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு நபர் என்ன கொஞ்ச நாள் இருப்பார், அப்புறம் பார்ப்பார் அப்புறம் அவங்களோட பேசும்போது இவர் அவர்களோட பேசும்போது அவர் வந்து ஒரு தனித்து விடப்பட்டவராக மாறுவார். அப்போ தனித்து விடப்படும் போது எதுவுமே அவர் பக்கத்தில் போய் சேராத எந்த தகவலுமே அவருக்கு முழுமையாக போய் சேராமல் அவர் வந்து ஏதோ துண்டிக்கப்பட்டவர் போல் அவரை வந்து மாற்றிவிட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணுவார், அங்கே நோக்கி ஓடிடுவார். ஏன்னா உறவுகள் தேவைப்படுது இல்லையா,
ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அந்த அதிகார வர்க்கம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்போ அதை நோக்கி ஓடக்கூடியவர்கள். அப்போ சரியாக இருக்கணும்னு நினைத்தாலும் இருக்க விடுவதில்லை இந்த சமூகம். அப்போ இதனை யார் சரி செய்வது? நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் தான் இதை வந்து சரி செய்ய முடியும். ஆனால் இதில் இன்னொரு விடயம், மக்கள் நினைத்தாலும் இதை சரி செய்ய முடியும். எப்போ வந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் சொல்லிட்டோமோ, இந்த சட்டமன்ற பாராளுமன்றம் யாருக்காக வேலை செய்கிறது? இந்த பொதுமக்களுக்காகத்தான் வேலை செய்கிறது, மக்களுக்காகத்தான் வேலை செய்கிறது. அப்போ இந்த எஜமானான இந்த மக்கள் கேள்வி கேட்கிறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்தது தான் என்ன? தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005, ஆர்டிஐ ஆக்ட் 2005. ஸோ இந்த சட்டம் அந்த வாய்ப்பை கொடுக்குது. அந்த சட்டத்தின் மூலமாக எப்படியாக ஒவ்வொரு தகவலையும் கேட்டு அதனை சரியாக செயல்படுத்துவதற்கான தூண்டுகோலாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு, இதில் பயிற்சி பெற்றவர்களை கொண்டு மேலும் பலரும் ஆர்வமாக இருக்கக்கூடிய நபர்களில் அவர்களிடத்தில் அவர்களை கொண்டே அந்த பயிற்சியை கொடுக்கப்பட்டு, இங்கு ஒரு நேர்மையான ஒரு சமூகத்தை, நேர்மையான ஒரு தமிழ்நாட்டினை, நேர்மையான இந்த தேசத்தினை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோடு இணைந்த தானா சேர்ந்த ஒரு கூட்டம். ஸோ அவர்களுடைய எண்ணங்கள் சரியான திசையில் சமூக சிந்தனையோடு, சமூக நலனில், சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து பயன் தரக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கின்றது. இதில் சில சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அந்த சுயநலத்திலும் சில பொதுநலமும் இருக்கும். அதனால் பொதுநலம் சார்ந்துதானே சுயநலம்ங்கிறது. ஸோ அதனால் எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறத ஒழித்து விட முடியாது, ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அந்த கட்டுப்படுத்துவதற்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு எப்படியாக செயல்படுவது? அரசு அதிகாரிகள்ங்கிறது எல்லாரும் வந்து குற்றவாளிகள் அல்ல, எல்லாரும் வந்து துரோகிகள் அல்ல. அவர்கள் நமக்காக பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் சரியான திசையை பணி செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு எஜமானருக்கும் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு விவசாயிங்கிற ஒரு இதில் பார்ப்போமே. இப்போ நம்ம வயக்காட்டில் வந்து இப்போ வேலைக்கு ஆள் விடுறோம், அவங்க எப்படி வேணாலும் களை எடுக்கட்டும், எப்படி வேணாலும் பயிர் நடட்டும்னு நம்ம விட்டுருவோமா? அப்போ அவர்களை வேலையை வாங்குறோம் இல்லையா? ஏன்னா காசு கொடுக்க இடத்துல நாம் இருக்கிறோம், அவர்கள் பணி செய்யக்கூடியதுக்கு இவ்வளவு காசு நம்ம தானே கொடுக்குறோம். அப்போ அதற்கு தகுந்தாற்போல் அவர்களை அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணுங்கிறத நம்ம வந்து எவ்வளவு ஒரு ஆர்வம் காட்டுறோம், இருந்த இடத்த விட்டு நகலாமல் அவர்களுக்கிட்ட வேலை வாங்குறோம் இல்லையா? ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி வேலை வாங்குறோம், அதை யார் கட்டுப்படுத்துறது? அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஓனர், விவசாய உரிமையாளர், அவர் தானே அதை கட்டுப்படுத்துறாரு. அப்போ மக்களுக்காக பணி செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்ப்பவர்கள் அதிகாரிகள், அவர்களிடத்தில் சரியான பணியை பெற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் இருக்கின்றது. அவர்களையே நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஏன்னா நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க, மக்களாகி உங்களிடத்தில் இருக்கிறது. அப்போ நீங்கள் சரியாக வேலை வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதிலிருந்து நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு அந்த விவசாயத்தில் களையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் பார்க்க வேண்டிய வேலையை 5 நாட்கள்கள், நமக்கு சம்பளம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக வேலை வைப்பாங்க, ரைட்டுங்களா? அப்போ நம்ம தான் வந்து சுட்டிக்காட்டி வேலை வாங்கின அப்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்டிஐ, சரிங்களா? நான் தான் எஜமானன், நான் கொஞ்சம் வரி பணம் கட்டலைன்னா உனக்கு சம்பளம் இல்லை சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நேராக போய் எனக்கு வந்து இதை எப்படி வேலை பார்த்தீங்க, எனக்கு இதெல்லாம் காட்டுங்க, இந்த ரெக்கார்டை காட்டுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா? அதற்கும் ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறை எது? அதுதான் இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக கேட்கக்கூடிய வரைமுறை. சும்மா பூதித்தனமாக நம்ம போனவுனே ஒரு தகவலை கேட்டு வாங்க முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது, இதில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. எதை உங்களால் எதை கொடுக்க முடியுமோ, எதை வந்து கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்குதோ, அதில் ஒவ்வொரு சட்டத்திலையும் இந்த சட்டத்தின் மூலமாக இதை செய்யலாம், இந்த சட்டத்திலிருந்து நமக்கான அனைத்து விடயத்தையும் இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக, ஏன்னா இதுவும் யார் கொண்டு வந்தா? பொதுமக்கள். நான் எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு பொதுமக்களாக உருவாக்குனதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான். இதை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்வது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக சமூகம் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை, நாம் சில விடயங்கள் வந்து நேர்மையான ஒரு விடயமா இருக்கும், ஆனால் வந்து நமக்கு காலதாமதமாகுது, இல்லை நம்ம அலக்கழிக்கப்படுகிறோம், இல்லை நம்ம தவிர்க்கப்படுகிறோம் அப்படிங்கிற போது அதனை எப்படி பெறுவது அப்படிங்கிற ஒரு விடயம், அது அந்த ஆர்டிஐ வந்து அதற்கான உங்களுக்கு துணையாக இருக்கின்றது, சரிங்களா உறவுகளே? ஸோ மேலும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.